அன்பு நண்பர்களே, வணக்கம். இன்றைய நம்மளோட பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளோட இந்த லாக்டவுன், இந்த லாக்டவுன் நமக்கு இன்றைக்கி ஆரம்பித்து 24ஆம் தேதியிலேருந்து ஃபுல் லாக்டவுன் சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 4 நாட்கள் ஆகியிருக்கு. இந்த 4 நாட்களுடைய கள நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு சில முக்கியமான சில நகரங்களில் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட அளவில் அந்த லாக்டவுன் முழு அளவில் கட்டுப்பாடோடு இருக்கிறதா நாம் வந்து அறிகிறோம். மற்ற இடங்களில், முக்கியமாக சென்னை, கோயம்புத்தூர் போன்ற முக்கியமான இடங்கள், முக்கியமான சிட்டிகள்லாம் ஒன்றும் குறைந்த மாதிரியே தெரியவில்லை. நேற்றைய ஒரு முக்கியமான ஒரு பதிவாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட வந்து 4000 பேருக்கு வந்து புதிய கொரோனா பேஷண்ட்டாக நேற்றைய தினமாக பதிவானதாக செய்திகள் வந்தது. அதாவது அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நேற்றைக்கு வந்து 27ஆம் தேதி, அதாவது 26ஆம் தேதி கணக்கு பிரகாரம் இந்த அளவு அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் வந்து கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து நேற்றைய செய்தித்தாள்களில், நேற்றைய செய்திகளில் வந்தது, 27ஆம் தேதி செய்திகளில். இன்றைய செய்தி, அதாவது 28ஆம் தேதி இன்றைய செய்திகளில் பார்த்தோன்னா, தினசரி தொற்று பாதிப்பில் தென் மாநிலங்கள் முன்னிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்கோட நியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த தென் மாநிலங்களில் அதிகப்படியான தொற்று, அதில் 1ஆம் நம்பரில் இருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மட்டும் நேற்றைய தினம், அதாவது 27ஆம் தேதி அந்த தேதியிட்ட அந்தைய தினம் மட்டும் 33764 பேருக்கு புதிய தொற்றுகள் பரவியிருக்கிறதா நமக்கு வந்து ரொம்ப ஒரு மனசை வலிக்கக்கூடிய ஒரு செய்தியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது எதனால் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த லாக்டவுன் போட்டது என்னமோ ஒரு முழுமையான ஒரு லாக்டவுன், தளர்வுகள் இல்லாத ஒரு லாக்டவுன் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனோடு இவங்க வந்து போட்டு, அதுக்காக பல அரசு அதிகாரிகளும் ரொம்ப கடுமையாக ஒழிச்சிட்ருக்காங்க. முக்கியமாக காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல், இந்த வெயிலில் வந்து அவங்களோட இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, ஷூவை போட்டுக்கிட்டு நிற்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அசௌகரியம் அப்படிங்கிறது நாம் வந்து ஒரு மணி நேரம் நின்று பார்த்தா நமக்கு தெரியும். இது மாதிரியான கடுமையான சூழ்நிலைகளில் ஒரு ஆண் காவலர்கள், பெண் காவலர்கள் ரொம்ப ரொம்ப கடுமையாக அவங்க தான் பாடுபடுறாங்க. அதே நேரத்தில் வந்து நோயாளிகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் மருத்துவத்துறை ஊழியர்களும் ரொம்ப கடுமையாக பாடுபட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், நம்மளுடைய மக்களுடைய பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இன்னும் சொல்லாமல்ல, இவங்களுடைய பொறுப்புணர்ச்சிக்கு அளவே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்ப அப்போ தான் வந்து அத்தியாவசிய தேவைகளே இல்லாத ஒரு சூழ்நிலைகள்லையும் வெளில வர்றதும். இதில் முக்கியமாக கடைகள், இந்த மளிகை கடைகள்லேருந்து, சின்ன சின்ன கடைகள்லேருந்து அனுமதி கொடுத்துருக்கிறதுன்னா பாலுக்கும் மருத்துவத்துக்கும் தான் முதல்ல அனுமதி கொடுத்துருக்காங்க. மீதி அனைத்தும் காய்கறிகள், பழங்கள், மளிகை சம்பந்தமான சாமான்கள் எல்லாமே உங்களுடைய வீடு தேடி வண்டிகளில் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தை பயன்படுத்தி வாங்காமல் மக்கள் என்ன செய்கிறது, ஒரு சோம்பேறித்தனமாக அவன் வண்டி வந்துட்டு போயிட்டோம் பரவாயில்ல, இன்னும் இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லிடுற வண்டியில் வரக்கூடிய சாமான்களில் பார்த்தா கிலோவுக்கு ஒரு கால் கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா கூடுதலாக தான் இருக்குது கண்டிப்பாக. அதை நான் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. நேற்றைய தினம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கத்திரிக்காய் வந்து 20 ரூபா 1/2 கிலோ விற்றது வந்து நேற்றி நம்ம வண்டியில் வந்து விற்றார் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டால் 25 ரூபான்னாரு. ஒன்றும் தப்பு சொல்லக்கூடாது, ஏன்னா நமக்கு கிடைக்காத சூழ்நிலை, அவர் தன்னுடைய வண்டியில் வச்சுக்கிட்டு அலைஞ்சி தெரிஞ்சு விற்கிறார். அப்போ நமக்கு ஒரு 5 ரூபா போனாலும் நம்மளுடைய வீட்டிலேயே நம்ம அந்த பொருட்கள் வரும்பொழுது அதை வாங்கி பயன்படுத்துறதுக்கு முதல்ல நாம் வந்து முன் வர வேண்டும். இன்றைய தினம் என்ன ஆகுது, பல கிராமங்களில் பார்த்தா கடைகள்லாம் பூட்டியிருக்கு, ஆனால் அந்த மளிகை கடையிலுடைய இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், அந்த மளிகை கடைக்காரர் என்ன செய்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த பொருளெல்லாம், முக்கியமான பொருள்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிறாரு. கடை தானே உங்களை போட்டு சொன்னீங்க, கடையை பூட்டிட்டாங்க, ஆனால் வீட்டை திறந்துட்டாங்க. ஆக இன்னும் ஒரு ஆபத்து அப்படிங்கிறதையே உணராமல் இது மாதிரியான நிகழ்வுகளை, எது மாதிரியான செய்கைகளை, செயல்களை செய்துக்கிட்டு வராங்க. ஆக பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தா கடையாக மாறிடுச்சு. இன்றைக்கி வீட்டில் அல்லா வியாபாரம் நடக்குது, ஆனால் மெயின் ரோட்டில் பார்த்தா கடை மூடி இருக்க மாதிரி தெரியுது. ஆக மக்களிடமும், வியாபாரங்கள் செய்யக்கூடிய நிறுவனங்களிடமும் கொஞ்சம் மனதளவுலையும் ஒரு அச்சமும் பயமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை, நிதர்சனமான ஒரு உண்மை. இதனால தான் நேற்றைய பாதிப்பு நம்ம சொன்ன மாரியே தமிழகத்தில் அதிகபட்சமாக 33764, அதாவது லாக்டவுன் போட்டு 4வது நாளில் 33764 பேருக்கும் புதிய நோயாளிகளாக இது வந்து வந்திருக்காங்க. இது மாதிரியான ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலைகள் பரவிக்கிட்டே போச்சுன்னா, மக்கள்கிட்ட அந்த பொறுப்புணர்வு இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. முகக்கவசத்தை அணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த முகக்கவசம் அப்படிங்கிறது மூக்கு வரையிலும், மூக்கு முதல் தாவாங்கட்ட வரையிலும் நமக்கு எல்லாமே முழுமையாக மூடி இருக்க வேண்டும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, மூக்குக்கு கீழே எடுத்து விட்டு பேசுகிறாங்க, வாய்க்கு கீழே எடுத்து விட்டு பேசுறது. சில பேரை பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த
தாவாங்கட்டையில் அதாவது நம்ம இந்த தாடியில் கொண்டாந்து அதுக்கு ஒரு கவர் போல போட்டுக்கிறாங்க. எதுக்காக அந்த முகக்கவசம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இது மாதிரியான சூழ்நிலைகள் சின்னும் சில பேரை பார்த்தேன். சில வயதானவர்கள் போனால் போகிறோம் போ அப்படிங்கிறாங்க. இவங்க மட்டும் போக போகிறதில்ல, எத்தனை பேரை கூட்டு போக போகிறாங்கன்னு தெரியாது. அதனால் எச்சரிக்க வேண்டும். இந்த தமிழக அரசு என்னவாத என்ன மாதிரி எந்த விதமான ஒரு கடுமையான ஒரு முயற்சிகளை எடுத்து இதை செயல்படுத்தினாலும் மக்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இல்லைன்னா எந்த விதத்திலையும் நம்மளால் நாம் நம்மளை நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளுடைய உறவினர்களையும் சொந்த பந்தங்களையும் முக்கியமாக நம்மளுடைய சின்னக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட பருவதற்கு ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப எச்சரிக்கை உணர்வு தேவை, கட்டுப்பாடு தேவை அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒன்றும் உங்களை வந்து சும்மா வீட்டில் உட்கார வச்சு போர் அடிக்க சொல்ல, சும்மா உட்காந்துருக்கிறது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது நம்மளுடைய வடிவேலுடைய ஒரு காமெடியிலேயே நமக்கு வந்து தெரியும். அதே நேரத்தில் இது நோய் பரவக்கூடிய காலம், கட்டுப்பாடு அந்த தொடர்புகள் அந்த நோய் சங்கிலியை அறுப்பதற்காக தான் உங்களை தயவு செய்து வீட்டில் அமருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாமளும் நம்மளுடைய SSD இன்ஃபோடெக் மூலியமாக அனைவருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் விடுக்கக்கூடிய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், உங்களுடைய பாதம் பணிந்து சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள், கொஞ்சம் சுழி அடக்கிக்கிட்டு வீட்டில் இருங்க. ஒரு வாரம் ஒரு 10 நாள் இதே மாதிரி போயிட்டே இருந்தால் திரும்ப திரும்ப கவர்மெண்ட் என்ன செய்யும், இந்த ஃபுல் லாக்டவுன் ஃபுல் லாக்டவுன் சொல்லிட்டு இன்னும் கடுமையாக்குவாங்க. அப்போ சாதாரணமாக நம்மளுடைய தொழில்களை செய்வதற்கே முடியாத சூழ்நிலையாக ஆகிவிடும். ரொம்ப எச்சரிக்கை தேவை, எச்சரிக்கை தேவை. நன்றி, வணக்கம்.